எல்லாத்துக்குமே கனவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைவேறும். நாம் இங்கே எதுக்கு பிறந்திருக்கோம், எதையாச்சும் சாதிக்கணும், எதையாச்சும் நம்ம இந்த உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போகணும், அதுக்கு தான் கடவுள் நம்மளைய உருவாக்கியிருக்கான். நீ சாவரத்துக்கு எதுக்குடா நீ பிறக்கணும், நீ சாவரத்துக்கு எதுக்கு நீ பிறக்கணும், அதுக்கு நீ பிறக்காமே இருந்திருக்கலாமே. நான் தோத்துட்டேனா, நான் தோத்துட்டேனா, ஆமாம் நான் தோத்துட்டேன், அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, கனவு கனவாக போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயம், அவ்வளோதான் என்னால் முடியாது, நான் சூசைட் பண்ணிக்கிறேன். என்ன இது, எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீட் எக்ஸாம் அப்படின்னு மட்டும் கிடையாது, நிறையா விஷயங்களுக்கு சாவை தேடி நாம் போகிறோம். எதுக்கு நீ பிறந்திருக்க, எதையாச்சும் ஒன்று சாதிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு தானே பிறந்திருக்க, சாகிறதுக்கு ஏன் நீ பிறக்கணும், அதுக்கு நீ பிறக்காமே இருந்திருக்கலாம். வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் கைக்கு கிடைக்காது, நம்ம கண்ணு முன்னாடியே சுற்றிட்டுருக்கோம். வாழ்க்கையில் தோல்வி வரும், கண்டிப்பாக தோல்வி வரும், நீ அடிபடுவே உனக்கு தோல்வி வரும். நீ எந்த அளவுக்கு தோல்வியை சந்திக்கிறியோ அந்த அளவுக்கு நீ வெற்றியை சந்திப்ப. இந்த பூமியில் நம்ம உருவானதுக்கு முதல் காரணம் நீ சாதிக்கணும், இந்த உலகத்தில் ஏதாவது உன்னுடைய திறமையை காமிச்சிட்டு போகணும், பதிச்சுட்டு போகணும். இந்த மண்ணில் நீ வாழ்ந்த மண்ணில் ஒரு ஏதாச்சும் ஒன்று பதிச்சுட்டு போகணும், அதுக்கு தான் நீ பிறந்திருக்க, சாதிக்கணும், அதுக்கு தான் நீ பிறந்திருக்க. கடவுளும் உன்னை அதுக்கு தான் படைச்சி ஒப்படைச்சிருக்காங்க அப்பா அம்மா அப்படின்னு சொல்லப்படுறவங்கக்கிட்ட. எந்த அளவுக்கு நம்ம தோல்வியை தாண்டி என்னால் முடியும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கியோ, உன் கண்ணுக்கு முன்னாடியே அந்த வெற்றி தெரியும், அப்போ நீ டக்குன்னு பிடிச்சிடலாம். எஸ் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. கடவுள் உருவாக்கினதுக்கே நீ நல்லா வாழணும், இந்த உலகத்தில் ஏதாவது பதிவு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்தில் தானே அவனை படைச்சிருக்கான். நீ ஓடிக்கிட்டே இரு, தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி எல்லாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு நீ ஓடிக்கிட்டே இரு, அவ்வளோதான். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, தோல்வி வந்தால் வெற்றி ட்ரிபிள் மடங்கு வரும், தோல்வி நீ 10 சந்திப்ப வெற்றி உனக்கு 15 வெற்றி வரும். ரைட், கஷ்டப்படு, வாழ்க்கையில் நல்லா இருப்பேன். இன்றைக்கி எந்தளவுக்கு கஷ்டப்படுறியோ வாழ்க்கையில் நீ அந்தளவுக்கு நல்லா இருப்ப, எந்தளவுக்கு நீ ட்ரூவாக ஒர்க் பண்ணுறியோ அந்தளவுக்கு நீ ஃப்யூச்சரில் நீ நல்லா இருப்ப. கரெக்ட, யாரையும் புண்படுத்தக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் பொறாமல் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கலாம்,